வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, டெஸ்ட்டு 7 ஆல்ரெடி 6 வரைக்கும் பார்த்தாச்சு. போன டெஸ்ட் என்ன பார்த்தோம்னா 6th 7th இயற்பியல் பார்த்தோம். இந்த டெஸ்ட்டில் வந்து 8th 9th பார்க்க போகிறோம். ஓகே, குவஸ்டின் போயிடலாம். ஃபஸ்ட்டு குவஸ்டின் என்னென்னா, பொருளின் அளவு. பொருளின் அளவுன்னா, பொருளின் அளவு வந்து மோல். பொருளின் அளவு ஆப்ஷன் சி, மோல். அடுத்து, ஒளியின் அளவினை எந்த அலகினால் அழைக்கிறோம்? ஒளியின் அளவு வந்து ஒளி. இங்கே வந்து ஒளி, இது வந்து சவுண்டு. இதே லைட்டுனா ஒளி இந்தலேயே வரும். அது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லா பார்த்துக்குங்க. ஒளியின் அளவினை எந்த அளவால் அழைக்கிறோம்னா டெசிபல், ஆப்ஷன் ஏ டெசிபல். எந்த டிகிரியில் செல்சியஸ் அளவும் ஃபாரன்ஹீட் அளவும் சமமாக இருக்கும்? எந்த டிகிரியில் அதாவது 40 டிகிரியில், சரிங்களா, -40 டிகிரியில் வந்து -40 டிகிரி நோட் பண்ணிக்கோங்க. -40 டிகிரியில் செல்சியஸ் அளவும் ஃபாரன்ஹீட் அளவும் வந்து ரெண்டுமே ஈக்குவலாக சமமாக இருக்கும். அடுத்து 4வது குவஸ்டின், விசையின் அலகு என்ன? விசையின் அலகு நியூட்டன், ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி பார்த்துங்க. விசையின் அலகு நியூட்டன். அடுத்து 5வது குவஸ்டின், அழுத்தத்தின் அலகு என்னென்னா, ஆப்ஷன் பி பாஸ்கல். 6வது குவஸ்டின், பாதரச பாரமானியை உருவாக்கியவர் டாரிசெல்லி, ஆப்ஷன் ஏ டாரிசெல்லி. பாதரச பாரமானியை உருவாக்கியவர் வந்து டாரிசெல்லி. இந்த பாரமானி எதுக்கு பயன்படுத்தினா, வளிமண்டல அழுத்தத்தை அளக்க பயன்படுத்துகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். எதுன்னு வர டவுட்டாக இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து 7வது குவஸ்டின், நமது வீடுகளில் உள்ள அனைத்து மின்சார சாதனங்களும் வந்து எந்த முறையில் இணைக்கப்பட்டுள்ளது? எல்லா சாதனங்களும் வந்து எந்த இணைப்பில் இணைக்கப்பட்டது? தொடர் இணைப்பாக, பக்க இணைப்பான்னு கேட்டுருக்காங்க. தொடர் இணைப்பாக, பக்க இணைப்பாக. நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாமே வந்து பக்க இணைப்பு தான், ஆப்ஷன் பி பக்க இணைப்பு. 8வது குவஸ்டின், இடிதாங்கியை கண்டுபிடித்தவர் வந்து பெஞ்சமின் பிராங்க்ளின். இவர் தான் வந்து பட்டமுட்டு, இவர் வந்து இடி மின்னல் அடிக்கும்போது வந்து பட்டமுட்டுருக்காரு. அப்போ வந்து அந்த மின்னல்லேருந்து கரண்ட்டு பாஸ் ஆகி இவர் கையில் வந்து இவர் உடம்பவே தாக்கி வந்து இவர் கீழே விழுந்துட்டார். அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓகே, அந்த கதையெல்லாம் வேண்டாம், ஆன்சர் மட்டும் பார்ப்போம். இடிதாங்கியை கண்டுபிடித்தவர் வந்து பெஞ்சமின் பிராங்க்ளின். அடுத்து 9வது குவஸ்டின், மாறுநிலை கோணத்தின் மதிப்புன்னு கேட்டாங்கன்னா 90 டிகிரி, ஆப்ஷன் சி. ஒரு பொருளை தெளிவாக காணக்கூடிய மிக குறைந்த தொலைவு எவ்வளவு? எவ்வளவுன்னா 25 சென்டிமீட்டர். இதை பார்த்துக்குங்க, சப்போஸ் இப்படி கேட்டுருவாங்க. அடுத்து 11வது குவஸ்டின், ஒரு கிலோவாட் மணினா 3.6 × 10^6 ஜூல், சரிங்களா, ஆப்ஷன் ஏ 3.6 × 10^6 ஜூல். ஒளி வெற்றிடத்தில் பரவாது என நிரூபித்தவர் வந்து ராபர்ட் பாயில். அடுத்து, நீரலைகள் எவ்வாறு பரவுகின்றது? நீரலைகள் வந்து எப்படி பரவும்னா, குறுக்கலைகளா நெட்டலைகளா இப்படி கேட்டிருக்காங்க. நீர் வந்து குறுக்கலைகளாக பரவும். இதே வந்து ஒளியலைன்னு கேட்டாங்கன்னா, ஒளியலை வந்து நெட்டலையாக பரவும். அடுத்து 14வது குவஸ்டின், ஒளியின் திசைவேகம். இந்த ஒளி, இது வந்து சவுண்டோட திசைவேகம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சவுண்டோட திசைவேகம் வந்து 340 m/s. ஓகேங்களா, இதுவே ஒளி லைட்டோட திசைவேகம் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா, இது ஆப்ஷன் ஏ, இது வந்து லைட் ஒளி. இந்த ரெண்டு ஒளிக்கு வந்து வித்தியாசம் பார்த்துக்குங்க. அடுத்து 15வது குவஸ்டின், நீரில் ஒளியின் திசைவேகம். நீரில் வந்து சவுண்டு வந்து எவ்வளோ, சவுண்டோட திசைவேகம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. நீரில் வந்து எப்படி இருக்குன்னா, இதை விட அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, நீரில் தான் ஒளியோட திசைவேகம் வந்து அதிகமாக இருக்கும். 1440, இது வந்து வெறும் 340 m/s, இது 1440 m/s. அடுத்து 16வது குவஸ்டின், வானூர்தி பறக்கும் உயரம், நேரம் ஆகியவற்றை எந்த விதியின் மூலம் துல்லியமாக கணக்கிடலாம்? ஏரோப்ளைனில் அந்த எவ்வளவு ஹைட்டில் பறக்குது, அதோட டைமு, அதெல்லாம் கணக்கிறது வந்து எந்த விதியின் மூலம்
வந்து துல்லியமாக கணக்கிடலாம்னா டாப்ளர் விளைவு, ஆப்ஷன் டி பார்த்துங்க. இது எப்படி சாட்டர்டாக ஞாபகம்னா, இப்போ வானூர்தி ஏரோப்ளைன்லாம் மேலே தானே பறக்குது, டாப்பில் பறக்கு, அதனால் வந்து டாப்ளர் ஞாபகம்ங்க. அடுத்து 17வது கொஸ்டின், கோள்கள் நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறது என்பதை கணித முறையில் முதல் முதலாக நிரூபித்தவர். கோள்கள் வந்து நீள்வட்ட பாதையில் சுற்றி வருது, நீள்வட்டமாக சுற்றி வருதுன்னு சொன்னது யாருன்னா, அது கணித முறையில் முதல் முதலாக நிரூபித்தவர் யாருன்னா கெப்லர், சரிங்களா. அப்புறம் வந்து அந்த கோள்கள்லாம் சூரியனை மையமாக வச்சு சுற்றிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னது யாருன்னு அப்படின்னு கேட்டாங்கன்னா கோப்பர்னிக்கஸ். இதுக்கு ரெண்டு கேள்விக்கு வித்தியாசம் பார்த்துங்க. கோப்பர்னிக்கஸ் என்ன சொன்னார்னா, சூரியனை மையமாக வச்சு வைத்து கொண்டு எல்லா கோள்களும் வந்து எல்லா கோள்களும் சுற்றுது அப்படின்னு சொன்னது வந்து கோப்பர்னிக்கஸ். இதே கோள்கள் நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறதுனா கணித முறையில் முதல் முதலாக நிரூபித்தவர், இது வந்து இப்படி கேட்டாங்கன்னா கெப்லர்னு எழுதுங்க. ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்துக்குங்க. அடுத்து 19வது, ஒரு நேனோமீட்டர், நேனோனா இதே சிம்பிள், நேனோமீட்டர்னா எவ்வளோன்னா ஒரு நேனோனா மீட்டர் இல்லை, ஒரு நேனோன்னா எவ்வளோன்னு கேட்டுங்க. நேனோன்னா 10^-9. ஓகே, அடுத்து வந்து கலிலியோ தனி ஊசலை எப்போது கண்டுபிடித்தார். கலிலியோ வந்து தனி ஊசலை எப்போ கண்டுபிடிச்சான்னா 1602. இதே கலிலியோ வந்து ஊசல் கடிகாரத்தை எப்போ கண்டுபிடிச்சான்னு கேட்டாங்கன்னா, அது வந்து போன வீடியோவில் போன டெஸ்ட் கொஸ்டின் போட்டிருக்கிறேன், அது வேணால் பார்த்துக்குங்க, போய் செக் பண்ணி பார்த்துங்க. ஊசல் கடிகாரம் வந்து கலிலியோ வந்து 1642 வடிவமைக்க திட்டமிடுவார். இதே வந்து அதே ஊசல் கடிகாரத்தை வந்து கிறிஸ்டியன் ஹைஜசன், அவர் வந்து 1657 முதல் முதல்ல வடிவமைப்பார். இந்த மூணு கொஸ்டினுக்கும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து 20வது, திரவ அழுத்தத்தின் சமன்பாடு, திரவ அழுத்தத்தோட சமன்பாடு பி சீக்குவல் டு பினா ப்ரெஷர், ப்ரெஷர் சீக்குவல் டு டிபிஜி, இதா. ஓகே, 20 கொஸ்டின் முடிந்தது. இதுக்கான ஆன்சருக்கு கீழே கொடுத்துருக்குறேன், இந்த பிடிஎஃப் ஃபைலை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் டிரைவில் கொடுக்குறேன், நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க. அப்புறம் வந்து நாளைக்கு வந்து 10th இயற்பியல் டெஸ்ட் பார்ப்போம். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.